வணக்கம், இது போனி தமிழ் சேனல். இந்த சேனல்ல இன்று நாம் காண இருப்பது திரு சுசி திருஞானம் அவர்கள் எழுதிய தோற்றவர்களின் கதை. இந்த வரிசையில் சே குவாரா. மனிதகுல வரலாற்றிலேயே மிக அதிகமான இளைஞர்களை வசீகரித்த மந்திர சொல் சே குவாரா. உலகிலேயே அதிக பிரபலமான புகைப்படம் கியூபா புகைப்பட நிபுணர் ஆல்பர்டோ கோர்டாவால் எடுக்கப்பட்ட சே குவாராவின் புகைப்படம். இன்றைக்கும் கோடானு கோடி டிஷர்ட்டுகளில் காணப்படும் கம்பீரமான தாடி முகம் சே குவாராவின் முகம்தான். எல்லை கடந்த மனிதநேயமும் அணை போட முடியாத உத்வேகமும் சே குவாராவின் இரு பெரும் பண்புகள். மருத்துவரான சே குவாரா எங்கெல்லாம் மனிதகுலம் ஒடுக்குமுறைக்க உள்ளானதோ அங்கெல்லாம் சென்று மக்களை திரட்டி போராடிய சோசியலிச புரட்சியாளர். எத்தனை தோல்விகள் வந்தபோதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்வுக்காக ஆபத்தின் விளிம்பில் நின்று ஆண்டு கணக்காக போராடியவர். தென் அமெரிக்காவில் உள்ள அர்ஜென்டினாவில் உள்ள ரொசாரியா என்னும் இடத்தில் 1928 பிறந்தார். தந்தை சமதர்ம சிந்தனையாளராக இருந்ததால் விடுதலை வேட்கை கொண்ட தலைவர்கள் பலர் அவர்களது வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றனர். வாழ்க்கை முழுவதும் ஆஸ்துமா நோய் சே குவாராவுக்கு பெரும் தொந்தரவை கொடுத்தது. துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கும் துணிச்சல் கொண்ட சே குவாரா அந்த நோயை பொருட்படுத்தாமல் நீச்சல், கால்பந்து, சைக்கிளிங், ரக்பி என பல்வேறு விளையாட்டுகளில் சிறந்து விளங்கினார். பாப்லோ நெருடா, வால்ட் விட்மன் போன்ற மகா கவிஞர்களின் கவிதைகளை தேடி தேடி வாசித்தார். ஹெச்ஜி வெல்ஸ், ராபர்ட் ஃப்ராஸ்ட், ஜவஹர்லால் நேரு, காரல் மார்க்ஸ், லெனின் போன்றோரின் நூல்களை இரவு பகலாக படிப்பதை வழக்கமாக்கி கொண்டிருந்தார். புத்தர், அரிஸ்டாட்டில், ரசில், நீட்சே, சிக்மெண்ட் ஃப்ராய்ட் போன்றோரின் கருத்துக்களை ஆழமாக படித்து ஆய்வு செய்து தன் கைப்பட நீண்ட குறிப்புகளாக எழுதி வந்தார். பின்னாட்களில் அவரை கொல்வதற்காக உலகம் முழுவதும் தேடி அலைந்த உளவு அமைப்பான சிஐஏ லத்தீன் அமெரிக்கர்களில் மிக தீவிரமான வாசிப்பாளர் சே குவாரா என்று பதிவு செய்து வைத்திருந்தது. மருத்துவம் படிப்பதற்காக பியூனஸ் அயர்ஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் சே குவாரா. விந்தை மிகு உலகை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆவலால் படிப்பில் விடுப்பு எடுத்துக்கொண்டு இரண்டு பெரும் பயணங்களை மேற்கொண்டார். 1950 ஒரு சைக்கிளில் மோட்டார் என்ஜினை பொருத்தி கொண்டு 4,500 கிலோமீட்டர் பயணம் செய்து அர்ஜென்டினாவின் கிராமப்புறங்களை சுற்றி பார்த்தார். பின்னர் தனது நண்பரான ஆல்பர்டோ கிரெனடாவுடன் சேர்ந்து தென் அமெரிக்க நாடுகளுக்கு பயணம் செய்தார். சிலி, பெரு, கொலம்பியா, வெனிசூலா போன்ற நாடுகளின் காடுகள் மற்றும் கிராமங்களை அருகில் சென்று கவனித்தார். பெரு நாட்டில் அமேசான் ஆற்றங்கரையில் இருந்த பாப்லோ தொழுநோயாளர் குடியேற்றத்தில் சில வாரங்கள் தங்கியிருந்தார் சே குவாரா. அங்கிருந்த டாக்டர் ஹியூகோ பெசியுடன் அவர் இரவு பகலாக விவாதித்தார். நிர்கதியான ஏழைகளின் துயர் துடைக்க பாடுபடுவது என்ற தனது வாழ்க்கை குறிக்கோளை இங்குதான் அவர் உருவாக்கி கொண்டார். இந்த பயணத்தின் போது அவர் எடுத்த குறிப்புகளை பயன்படுத்தி த மோட்டார் சைக்கிள் டைரிஸ் என்னும் தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதினார். இன்று வரை மிக அதிகம் விற்பனையாகும் நூல்களில் அதுவும் ஒன்று. 1953 மருத்துவ படிப்பை முடித்து பட்டம் பெற்ற போதும் சே குவாராவின் நாட்டம் முழுவதும் சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதிலேயே இருந்தது. கியூபாவின் பிற்போக்கு அரசாங்கத்துக்கு எதிரான கெரில்லா யுத்தத்தில் மிக முக்கிய பங்காற்றினார். கியூபா காடுகளில் இருந்தபடியே குழுக்களாக வெளியேறி தாக்கும் கெரில்லா போர் முறையை அவர் உருவாக்கினார். கெரில்லா யுத்தம் அன்றைய ஆட்சியாளர்களை நடுங்க வைத்தது. காடுகளில் இருந்தபடியே சே குவாரா ஒருங்கிணைத்து உருவாக்கிய வானொலி பிற்போக்காளர்களுக்கு கிலியை ஏற்படுத்தியது. கியூபா புரட்சி வெற்றி பெற்று காஸ்ட்ரோ அதிபரான போது அந்த நாட்டின் வளர்ச்சி பணிகளில் சே குவாரா முக்கிய பங்காற்றினார். கியூப நாட்டின் தூதராக எகிப்து, இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் பயணம் செய்தார். அப்போதைய இந்திய பிரதமர் நேரு பேரனை போல் தன்னை அன்புடன் நடத்தியதாகவும் கியூப புரட்சியின் சிரமங்களை அக்கறையுடன் கேட்டு தெரிந்து கொண்டதாகவும் சே குவாரா குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவில் வறுமையும் செல்வச் செழிப்பும் அருகருகே நிலவுவதை கூர்ந்து கவனித்த சே குவாரா இந்தியா வேற்றுமைகளின் நாடு என்று குறிப்பிட்டார். 1964
ஐக்கிய நாடுகள் சபையில் சேக் வாரா நிகழ்த்திய உரை மிகவும் பிரசித்தி பெற்றது. Industries of Cuba. I invite him to address the assembly. Señor presidente, señores delegados, la representación de Cuba ante esta asamblea se complace en cumplir en primer término el agradable deber de saludar la incorporación de tres nuevas naciones al importante número armada del invasor. Proclama que cuenta con la comprensión y el apoyo de todos los pueblos del mundo y especialmente del campo socialista encabezado por la Unión Soviética. Esa proclama es patria o muerte. அமெரிக்க மண்ணில் இருந்தபடியே அமெரிக்க ஏகாதிபத்திய கொள்கையை எதிர்த்து முழங்கினார் சேக் வாரா. அநீதி எங்கு நடந்தாலும் அதற்கு எதிராக உன் மனது துடிக்கிறது என்றால் நீ என் தோழன் என்ற அவரது குரலானது நாடுகள் எல்லைகளை கடந்து எல்லா இடங்களிலும் இன்றும் எதிரொலிக்கிறது. கியூபா ஒரு கட்டத்தில் ரஷ்யா சொல்வதை கேட்கும் நாடாக மாறிவிட்டதாக எண்ணி மனம் வருந்தினார் சேக் வாரா. பிடல் காஸ்ட்ரோவுக்கும் சேக் வாராவுக்கும் கருத்து வேறுபாடு என்ற சர்ச்சைகள் வெளியாகின. காங்கோ மற்றும் பொலிவியா போன்ற நாடுகளின் சோசியலிச போராட்ட வளர்ச்சிக்கு உதவுவதற்காக 1965 கியூபா நாட்டை விட்டு வெளியேறினார் சேக் வாரா. அந்த நாடுகளில் கடுமையான வறுமையும் அடக்குமுறையும் இருந்த போதும் புரட்சிக்கு தயாரான நிலையில் மக்களின் மனநிலை இல்லை. இதனால் சேக் வாராவின் கெரில்லா படைக்கு அடுத்தடுத்த தோல்விகள் ஏற்பட்டன. உலகிலேயே ஆபத்தான மனிதன் சேக் வாரா என்று கணித்த சிஐஏ அவரை கொல்வதற்கு பெரும் பணம் செலவிட்டது. 1967 பொலிவிய நாட்டில் சிஐஏ தூண்டுதலின்படி சேக் வாரா கைது செய்யப்பட்டு எந்த விசாரணையும் இன்றி சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது மரணத்துக்கு பின் சேக் வாரா உலகில் உள்ள எல்லா புரட்சி இயக்கங்களினாலும் கொண்டாடப்படும் மாவீரனாகிவிட்டார். வாழ்க்கையில் லட்சிய வெறி இருக்க வேண்டும் என்று அவர் இளைஞர்களிடம் வலியுறுத்தி வந்தார். சேக் வாராவின் புகழ்பெற்ற மேற்கோள் இதுதான். ஒருவன் தனது வாழ்க்கை குறிக்கோளுக்காக உயிரை கொடுத்து உழைக்க தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உத்வேகம் தரும் குறிக்கோள் ஒருவனிடம் இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை. இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.